ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சாட்சி கூட்டத்தை தந்தபடியால் நான் அவரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாயார் என்னுடைய மாமி, என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சி. நான் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன். நானும் என்னுடைய சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அம்மாவும் கூட வந்து பார்த்தோம். அப்பொழுது நல்லதாகத்தான் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து நான் வந்து பார்த்தபோது என்னுடைய மாமி என்று கூப்பிட்டேன். உடனே என்னை கையை பிடித்தார்கள், கையை பிடித்து முத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எப்படி மாமி இருக்கிறீங்க, நான் நல்லா தான் இருக்குதேன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எப்பொழுதும் இயேசுப்பாவை பற்றி நினைத்து கொண்டே இருக்கணும், அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருக்கணும் என்று சொன்னேன். உடனே அவர்கள் இயேசுப்பா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு நிறைய தடவை சொன்னாங்க. நான் அப்படிதான் சொல்லி கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க. அப்படி ஒரு விசுவாசத்தில் வளர்ந்த தாயார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைகளுக்கெல்லாம் கிரமமும் ஒழுக்கமாக வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நேரத்தில் அவர்களுக்கு ஆராதனைக்கு வர முடியவில்லை. ஆனாலும் பைக்குக்கு பின்னால மகனோட கூட இருந்து கொஞ்ச நாட்கள் வந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகுதான் வர முடியாமல் வீட்டில் இருந்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மா இப்படி தாயாரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரையடைந்தார்கள். அதற்காக தான் இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் இருக்கிற யாவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாயார் பின்பற்றின வழியை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலும் வந்து சபையில் வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்து ஏதாவது புசித்து சாப்பிட்டு விட்டு தான் வருவார்கள். அது அவர்கள் திரும்ப பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தருடைய கர்த்தருக்குள்ள வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் அவரே இயேசுப்பாவை நன்றி கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் போன ஞாயிற்றுக்கிழமை நான் வந்தேன். போன ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது என்னுடைய பாஸ்டர் அம்மாவும் நானும் ஆகத்தான் வந்தோம். இங்கு வந்து பார்த்தபோது அவர்களுக்கு ஞாபகம் இல்லை. சின்னதாக ஒரு ஞாபகம் தான் இருந்தது. தண்ணி விட்டு கொடுத்தோம். தண்ணியை ஒன்று ரெண்டு சொட்டு அப்படிதான் இறக்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு எட்டு நாள் தான் அவர்கள் படுக்கையில் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ நாளும் கூடுதலாக அப்பொழுது நாங்கள் ஜெபித்து கொண்டோம். இங்கே சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சண்டே கிளாஸ்ன்னு சொல்லி ஜெபித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி இந்த தாயாரை ரொம்ப கஷ்டத்திற்குள்ளாக்கப்படாது. இயேசுப்பா இனி சீக்கிரத்தில் அவர்கள் மோட்சத்தை சேர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி படுக்கையில் இருந்தால் கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி ஜெபித்தோம். கர்த்தர் வேண்டுதலை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன்படி அவர்கள் நேற்றைய தினத்தில் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள். இப்படி இறந்து போனார்கள் என்று சொல்லி நான் உடனே வர முடியவில்லை. அவர்களுக்கு பாட்டு பாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். மருமக்களும் மக்களும் எல்லாரும் கவனித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஒரு மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அடிச்சு வருது பின்பற்றி நானும் எல்லாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நரகம் எப்படி பரலோகம் எப்படி என்று நீங்கள் கேட்டீர்கள். அதன்படி பரலோகத்தை நாம் சார்ந்து வாழ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஆட்சிக்க வேண்டும். கர்த்தருக்கு என்னை இந்த ஆர்த்தி கர்த்தருடைய கரங்களில் ஒப்புகிறேன். சாட்சிக்கு